இன்று நவம்பர் மாதம் 25ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசுப்பா ஸ்தோத்திரம், இயேசுப்பா ஸ்தோத்திரம், இயேசுப்பா ஸ்தோத்திரம், இயேசுப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசுப்பா ஸ்தோத்திரம், இயேசுப்பா ஸ்தோத்திரம், இயேசுப்பா ஸ்தோத்திரம், இயேசுப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசுப்பா ஸ்தோத்திரம், இயேசுப்பா ஸ்தோத்திரம், இயேசுப்பா ஸ்தோத்திரம், இயேசுப்பா ஸ்தோத்திரம். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடி, அப்பாவை நான் என்னாலும் ஸ்தோத்தரிப்பேன். வியத்தக செயல்கள் செய்துள்ள ஆண்டவரை நான் என்னாலும் ஸ்தோத்தரிப்பேன். அவரது வலக்கரமும் புனித புயமும் ஆற்றிய அரும் பெரும் செயல்களை அவருக்கு வெற்றி கொடி நாட்டி, ஆண்டவரே உம்மை நான் ஸ்தோத்தரிப்பேன், துதிப்பேன், துதிப்பேன். என்னாலும் உம்மை நான் ஆராதிப்பேன். நீர் அளித்த மீட்பை அறிவித்து, பிற இனத்தாருக்கு அறிவித்து, உமது நீதியை வெளிப்படுத்தி என்னாலும் பாடுவேன், போற்றுவேன், போற்றுவேன். இஸ்ரேலின் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட உமது பேர் அன்பையும் உறுதிமொழியையும் நினைவு கூர்ந்து, ஆண்டவரே உம்மை நான் என்னாலும் பாடுவேன். இதோ எனக்காய் நீ செயல்பட்டு எனக்காய் யாவற்றையும் செய்து முடித்த உமது அரும் பெரும் காரியங்களை நினைத்து போற்றுகிறேன், புகழ்கிறேன், துதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ் நீர்த்துங்கள். ஆம், பாடுகிறோம், பாடுகிறோம் ஆண்டவரே. உமது எண்ணற்ற அரும் பெரும் செயல்களை நினைத்து பாடுகிறோம். நீர் கடன் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து பாடுகிறோம். எங்களோடு கூட இருந்து காத்து வருவதற்கு நினைத்து பாடுகிறோம். யாழிசைத்து குழல் ஊதி உம் பெருமையை சொல்லி பாடுகிறோம். உமை வாழ்த்தி பாடுகிறோம், போற்றுகிறோம், துதிக்கிறோம். அரசருக்கெல்லாம் அரசரா இருக்கிற தேவனே, எக்காலம் முழங்கி உலகெங்கிலும் உம்முடைய அரும் பெரும் செயல்களை நினைத்து பாடுகிறோம். கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுகிறோம். கடலும் அதில் நிறைந்துள்ள யாவும், உலகம் அதில் உறைபவையும் எல்லாம் முழங்கட்டும், முழங்கட்டும். ஆறுகள் கைகொட்டி பாடட்டும்.
மலைகள் ஒன்று திரண்டு ஆண்டவருடைய திருப்பெயரை சொல்லி மகிழ்ந்து பாடட்டும். ஆண்டவரது முன்னிலையில் மகிழ்ந்து பாடுவேன். அவருடைய அரும்பெரும் செயல்கள் நீதியானவை, நேர்மையானவை அனைத்தையும் சொல்லி பாடுகிறோம், பாடுகிறோம் ஆண்டவரே. எக்கால முழங்க, எல்லா வேளைகளிலும் உன்னதமான இருக்கிறவரை, உயர்ந்தவராய் இருக்கிற உம்மை பரிசுத்த உள்ளத்தோடு நாங்கள் பாடுகிறோம், பாடுகிறோம். நீதாம் ஆண்டவர், உலகிற்கெல்லாம் அரசர், உம்மை அன்றி வேறு தெய்வம் இல்லை என்பதை உணர்ந்து பாடுகிறோம் ஆண்டவரே. கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் நாங்கள் ஆர்ப்பரித்து உமது திருமுன்னிலையில் உம் பெயரை சொல்லி பாடுகிறோம். ஆம் ஆம், எங்களுடைய உடலாலும் உள்ளத்தாலும் உம்மை ஆராதித்து பாடுகிறோம். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பா நீர் எங்களோடு கூட இருக்கிறபடி நாள் உம்மை ஸ்தோத்தரித்து பாடுகின்றோம். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் எங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவி தூய்மைப்படுத்தியதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி பாடுகிறோம். அபிஷேகத்தால் நிரப்புகிறவரே, எங்களை அபிஷேகம் பண்ணி எங்களை உமது பரிசுத்தத்துக்குள் அழைத்து செல்கின்றவரே, கிறிஸ்துவுக்குள்ளாய் எங்களை எல்லாம் முன்குறித்து வைத்து எங்களை தேடி கண்டடைந்த தெய்வமே, உம்மை ஆராதித்து பாடுகிறோம், போற்றுகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அவை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து காத்து கொள்கின்றவரே, உம்மை ஆராதிக்கிறோம். காலைதோறும் எம் கரம் எழுப்பி எம்மை தட்டி எழுப்பி துதிக்க வைக்கிறவர் நீர். ஆம், வெள்ளம் போல எங்களை எல்லாம் சூழ்ந்து கொண்டு வந்தாலும் அதை அனைத்திலும் இருந்து எங்களை வெற்றி கொடி நாட்டச் செய்கிறவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நன்றி ராஜா, நன்றி மகிமையின் தேவனே. வெளியில் போகும்போதும் உள்ளே வரும்போதும் பயணம் செய்யும் பொழுதும் கூடவே இருந்து உமது நிழலாய் எம் அருகிலிருந்து காத்து வருகிற எங்கள் அன்பு ராஜாவே, உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். நன்றி இறைவா, நன்றி வல்லவரே, உமக்கு நன்றி. நல்லவரே, உமக்கு நன்றி. எங்களை காத்து வழி நடத்துகிறவரே, உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்தரே, 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 உன்னதரே, உயர்ந்தவரே, எங்களோடு எங்கள் கூக்குரலுக்கு செவி சாய்க்கிறவர் நீர், எங்களை கைவிடாத நேசர் நீர், தாயைப் போல தேற்றுகிறவர் நீர், தந்தையைப் போல அரவணைக்கிறவரே. தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறேன். உயிர் வாழ எதை உண்போம், உடலை மூட எதை உடுத்துவோம் என்றெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி, உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, சேர்த்து வைப்பதும் இல்லை, கடவுளே அதை காக்கிறார் என்று சொல்லி, ஆண்டவரே நான் உன்னை இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை காக்கவும் உன்னை விடுவிக்கவும் நான் இருக்கிறேன், உன் கவலைகளை எல்லாம் என்னிடம் ஒப்படைத்துவிடு, உன்னை குறித்து நான் அக்கறையாக இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை தேற்றுகின்ற தேவனே, இந்த காலை பொழுதில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். கடந்த காலம் முழுவதையும் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். இன்றைய பொழுதையும் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். என் இயேசு ராஜாவே, எனக்கு அடைக்கலமும் கற்பாறையும் கோட்டையுமாயிருக்கிறவரே, எனக்கு முள் எனக்காய் நீ பாடுகள் பட்டு என்னை சுமந்தவரே, சுமந்து வருகிறவரே, காத்து நிற்கின்ற என் அன்பு ராஜாவே, நன்றி இறைவா, நன்றி, நன்றி. எங்களை தேற்றுவதற்காய் நன்றி, எங்களை தொடுவதற்காயும் நன்றி, எங்களை அரவணைத்து காத்து கொள்வதற்காகவும் நன்றி. எந்த துன்ப வேளையிலும் அஞ்சாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ என்ன சொல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உனக்கு கற்றுத்தருவேன் என்று சொல்லி என்னை தேற்றுகிறபடியினால் உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன். அறிவிலையும் அறிவையும் ஞானத்தையும் விவேகத்தையும் தெய்வீக கிருபையையும் அன்றாட கொடுக்கிறவர் நீர். உம்மிடம் வருகிறபடியினால், உம்மை நான் ஆவலோடு தேடுகிறபடியினால் நீர் என்னை கரம் தொட்டு காத்து வருகிறீர், பாதுகாத்து கொள்கின்றீர். உமது சேனைக்குள்ளும் இறக்கைக்குள்ளும் வைத்து என்னை பாதுகாத்து கொள்கின்றீர். ஆம் இயேசுவே, இந்த பொல்லாத உலகில், துன்பம் நிறைந்த இந்த உலகில்
இணையாய் உமை இருக பற்றிக் கொண்டிருக்க கிருபை செய்வீராக. உமை கஞ்சி நடக்கிற பிள்ளைகளுக்கு பயமில்லை, அச்சமில்லை. யாரை குறித்து, எதை குறித்து நான் பயப்பட வேண்டும்? என் ஆண்டவர் எனக்கு அடைக்கலமும் போதுமானவராயிருக்கிறார். என்னை தேற்றுகிறவராயிருக்கிறார். என்னை சுகப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஆம் ஆண்டவரே, எங்களையே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை கைவிட்டு விடாதேயும். இந்த காலை நன்றி பலியை மனம் உவந்து நாங்கள் உமக்கு செலுத்தும் போது உலக மக்கள் அனைவருக்காய் என்று ஆடுகிறோம். இதோ இன்றைய தினத்தில் கூட, நேற்றைய தினத்தில் கூட ஆண்டவரே, இந்த கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்தவர்கள், உம் சன்னிதானத்தில் வந்து நிற்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிறவர்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், எங்கள் குடும்பங்களில் உலகத்தில் மறித்தவர்கள் அனைவரையும் இரக்கத்தோடு சமர்ப்பிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே அவர்களை மீட்டுக்கொள்ளும் ஆண்டவரே, மீட்டுக்கொள்ளும். கைவிடாத நேசர் நீர், கூடவே இருக்கிறவர் நீர். எங்களை கைவிட்டு விடாதையும் ஆண்டவரே. நாங்கள் உம்மிடம் ஜெயம் எடுக்கிறோம். வெற்றியும் ஜெயமும் உம்மிடமிருந்தே வருகின்றன. ஆகவே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு ராஜாவை. எங்களுக்கு துணையாக வாரும், எங்களுக்கு வாழ்வாய் வாரும், வழியாய் வாரும். அனைத்துலக மக்களோடு ஒன்று இணைந்து உமையே நாங்கள் ஆராதித்து போற்றுகிறோம். தேவனே, இன்றைய நாள் முழுவதிலும் நாங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தையும் நீர் ஒருமுகப்படுத்தி எங்களுக்கு செய்து முடிப்பீராக. நாங்கள் இவ்வளவு நாட்களாக மனமுவந்து மகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடு ஜெபித்த ஜெபங்களுக்கு பதில் கொடுத்ததற்காகவும் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை நீர் பாதுகாக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நன்றி பலியை இயேசப்பா மனமுவந்து செலுத்துகிறோம். உனக்கு எதிராக எழுதும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போவதாக என்று சொல்லியிருக்கிறீரே இயேசுவே. இம்மையே உம்மையே நாங்கள் தஞ்சமென நம்பியிருக்கிறோம். எங்களுக்கு அரணும் கோட்டையும் மீட்பும் கற்பாறையுமாயிருக்கிற உம்மை நாங்கள் விசுவசிக்கிறோம், நம்புகிறோம். தேவனே, எங்களை கைவிட்டு விடாதையும், கைவிட்டு விடாதையும். இன்னும் கண்ணீரோடும் வேதனையோடும் உம்மை அப்பா என்று கூவி அழைக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் இந்த காலை பொழுதில் சந்திப்பீராக, சந்திப்பீராக. எங்களுடைய எண்ணங்கள் உம்முடைய எண்ணங்கள் அல்ல, உம்முடைய எண்ணம் உம்முடைய செயல்கள் எங்களுடைய செயல்கள் அல்ல. ஆண்டவரே, எங்களுக்கென முன்குறித்து வைத்திருக்கக்கூடிய திட்டங்களை நிறைவேற்றியறளும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவே. எங்கள் மீது மனம் இறங்கும், எங்களை கைவிட்டு விடாதையும். எங்களை எப்பொழுதும் நேசிக்கிற நல்ல பிதாவே, இப்பொழுதும் எங்களை நேசித்து ஆசீர்வதிப்பதற்காய் உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களை எல்லாம் உமது கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவே. எங்களை கைவிட்டு விடாமல் இந்த நாள் முழுவதிலும் எம்முடைய ஜபங்கள், விண்ணப்பங்கள், நன்றி அறிதல், துதிகன மகிமை அனைத்தையும் நீர் ஏறெடுத்து பார்த்து எங்களுக்கு பதில் தந்து இந்த நாள் முழுவதிலும் உம்முடைய தூதர்களும் சமணசுக்களும் இறைவாக்கினர்களும் புனிதர்களும் எங்களை புடைசூழ இருந்து காத்து கொள்வீராக. எல்லாவித அச்சத்திலிருந்தும், தீமையிலிருந்தும், கொடுமையிலிருந்தும், வியாதியிலிருந்தும், கடன் பிரச்சனையிலிருந்தும், பல்வேறு துன்பங்களிலிருந்தும் எங்களை விடுவித்து காத்து கொள்ளும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பரிசுத்த தூதர்கள் எங்களை சுற்றிலும் இருப்பார்களாக. உம்முடைய பரிசுத்த வல்லமை உள்ள சிறகுகளுக்குள் வைத்து எங்களை தாங்கிக் கொள்வீராக. எங்களையே சமர்ப்பிக்கிறோம் ராஜா. எங்களுடைய ஜப விண்ணப்பங்கள் அனைத்தையும் நம்பிக்கையோடு உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். எங்களுக்கு அறிவு, புத்தி, ஞானம், விவரிசை, பரிசுத்தாவின் கொடைகள், கனிகள் அனைத்தையும் இந்த நாளில் கொடுத்து ஆண்டவரையும் தெய்வீக கிருபைக்குள் வைத்து காத்து கொள்ளும்படியாக எங்களையே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜபங்களை கேட்டு ஆசீர்வதித்திரளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த இணையதளத்தோடு இணைந்து ஜெபித்த எல்லோரையும் இறைவா நீ நிறைவாய் ஆசீர்வதித்து காத்தருளும் அன்றாடுகிறோம். ஆமேன்.